ஃபுல்லாக வயல்வெளிகள், இங்கே ஃபுல்லாக மலைகள், இங்கே ஃபுல்லாக ஏரி, அப்படி இந்த டவுனுக்கு போகும். இங்கே பாருங்கள் பெருமாள் மலை, இது மேலே தான் நம்ம போகிறோம், வழி அந்த பக்கம் போகணும். இப்போதான் ஒரு 100 படி ஏறி வந்திருக்கோம், அதுக்குள்ளே மூச்சு ரொம்ப வாங்குது. மொத்தம் வந்து ஒரு 700 படி 800 படி கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மதியம்ன்றதுனால கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வேர்க்குது, மூச்சு வாங்குது. இந்த மலை ஃபுல்லாக பாருங்கள், நிறைய மூலிகைகள் இருக்குது. ஒரு 150 படி தான் ஏறி வந்திருப்போம், அதுக்குள்ளே வியூ பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கீங்க. ஒரு பெரிய லேக் இருக்குது. மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சா, ஒரு 100 படி ஏறினோடனே ரொம்ப மூச்சு வாங்குது. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இங்கே ஆக்சுவலாக நான் வந்து ஒன்று கவனிக்க வந்துட்டேன், என்னென்னா காலையில் சீக்கிரமாக ஏறி இருக்கணும், ஒரு 7 மணிக்குள்ளே ஏறி இருக்கணும். ரொம்ப லேட்டாக வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வெயிலில் மாட்டிப்போம். ஃபுல்லாக பாருன்றதுனால நம்மளுக்கு சூடு அதிகமாக இருக்கும், ஸோ ஏறங்க கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலுக்கு கொண்டு வந்தால் மட்டும் தான் இங்கே போக முடியும், இழப்பு அதிகமாக இருக்கும். நம்ம எப்படி போகலாம் வாங்க. நம்ம போகிற வழியிலே பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் பாருங்கள், இங்கே ஏதோ பாறைகள் வந்து வெட்டி எடுத்துகிற மாதிரி தெரியுது. நிறைய செடிகள் இருக்குது. இந்த இது சொல்லுவாங்கள்ல, லெமன் கிராஸ், லெமன் கிராஸ் நிறையா இருக்குது. அப்படி மேலே போகலாம். படின்றதுனால அப்படி கொஞ்சம் ஸ்பீடாக ஏறிடுறோம். இன்னும் இந்த கருங்கல்ல வந்து சூடு ஏறிடும். இங்கே பாருங்கள் பெரிய பாறை, ஃபுல்லாகவே பாறை தான். தூரம் பறந்து பார்க்கும்போது சரியான ஹைட்டில் இருந்துச்சு. ஒரு பாதி மலை இப்போ ஏறிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம கீழே பார்த்தத விட இந்த லேக் வந்து இப்போ இன்னும் பெருசாக இருக்குது. அந்த மலைக்கு நடுவில் எப்படி ஃபுல்லாகவே தண்ணி தான், எல்லா பில்டிங்கும் குட்டிக்கிட்டே தெரியுது பாருங்கள். இங்கேருந்து இங்கே 2வது மண்டபம் வந்துருச்சு, அந்த மண்டபத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துடலாம். அப்படி இந்த 2வது மண்டபத்திலிருந்து இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ தெரியும் இந்த ஏரியோட ஃபுல் வியூ. நம்ம அப்படி மேலே போகலாம். இந்த பாருங்க நேராக போய் அப்படி போகணும், அங்கே 3வது மண்டபம் இருக்குது, போயிடலாம் அப்படி.
இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போலூர் ஊருடைய ஃபுல் வியூ இங்கே பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லாக வயல்வெளிகள், இங்கே ஃபுல்லாக மலைகள், இங்கே ஃபுல்லாக ஏரி, அப்படி இந்த டவுன் இந்த பக்கம் நடுவில் நம்ம இந்த மலையில் இருக்கோம். வாங்க போகலாம். நம்ம இப்போ மூணாவது மண்டபத்தை கடந்து நான்காவது மண்டபம் போயிட்டுருக்கோம். ஆனால் அது ரொம்ப பக்கம்தான். இந்த மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் வந்து ஒரு 30 படி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக அறியலாம். இங்கே பாருங்க, சப்பாத்தி கிளி இருக்குது. அப்படி போகலாம். இன்றைக்கி என்ன ஒன்றுனா, நான் வாட்டர் பாட்டில் வேறு கொண்டு வரல, அப்படியே வந்துட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவுமே கலப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள் வியூவை, பின்னாடி பாருங்கள், சரியான வியூங்க, சூப்பராக இருக்கு. ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும், ஏன்னா வந்து எட்ஜஸ்லாம் வந்து ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்கும். நம்ம ரொம்பவுமே கவனமாக வரணும். இங்கே பாருங்கள், நம்ம திரும்ப வந்து வழிய அப்படிங்க நின்னோம்னா சரியான செங்குத்தாக போகுது. பாருங்கள், ஏறி வரும்போது தெரில, திரும்பி பார்த்தோம் அப்படின்னா சரியான செங்குத்தாக இருக்குது. வாங்க போகலாம். இங்கே ரெண்டு பாதை போகுது, ரைட்டில் ஒன்று போகுது, லெஃப்டில் ஒன்று போகுது. இது வந்து குகை மாதிரி இருக்குது பாருங்கள், ஏதோ ஒரு குகை தான் அது. போய் பார்ப்போமா. இங்கே ரொம்ப ஸ்மெல்லு இதை ஓடிக்குது. சூப்பரான குகைங்க இங்கே பாருங்கள், நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கு இந்த குகை. இன்னும் உள்ளே போதுங்க, டீப்பஸ்ட் அவங்க. ஓகே, சூப்பராக இருக்கு இந்த குகை. நம்ம அப்படி வெளில போகலாம். ஓவர் ஸ்மெல் இருக்கு, செப்பல் வரப்புள்ளியா கீழே பார்த்தா நடக்கும்ட்டுருக்கு. இதான் முள் இதாக இருக்குமோன்ட்டு. வாங்க அப்படி போகலாம். இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே இருந்தெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது, ரொம்ப டேஞ்சர் இந்த இடம். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். போகலாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது இருக்குது, சுனை ஒன்று இருக்குது, ஆனால் பாசி படிஞ்சிருக்கு, நம்ம இதெல்லாம் குடிக்க முடியாது. கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், போயிடுவோம். இங்கே நிறைய குரங்குகள் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் வந்ததுலேருந்து ஒன்று கூட பார்க்கல, ஒரு குரங்கு கூட பார்க்கல. நம்ம மட்டும்தான் இருக்கோம். இங்கே ஒரு சின்ன ஆஞ்சநேயர் தெரியாரு. அப்படி மேலே போ, கோயில் பக்கம் வந்துட்டோம். நரசிங்க பெருமாள் இங்கே தான் இருக்கார். மேலே போவோம். ரொம்ப நாளாச்சா, கிட்டத்தட்ட வருஷக்கணக்கு ஆச்சு மலையேறி. பயங்கரமாக மூச்சு வாங்குது அப்பா, அவ்வளோ வேறு தூத்துது. கோவில் பூட்டி தான் இருக்குது, கீழே போகும்போது சொன்னாங்க மேலே யாரும் இல்லைன்னு. ஸோ எல்லாமே பூட்டி தான் இருக்கும். இது வந்து
கனகவள்ளி தாயாருடைய சன்னதி. அப்பா, ஆனால் ஏறி வந்ததுக்கு மேலே சரியான ஃபீலிங்க, செம சில்லுன்னு இருக்கு. நான் பாருங்க, குரங்கு இருக்கு. அப்போ சரியான வியூங்க, சூப்பர் வியூ. ஒரே ஒரு குரங்கு இருக்கு, நம்மளே பார்த்துட்ருக்கு. அப்படி போகலாம். இங்கே இந்த இதோட போட்டிருக்காங்க, சம்பத்கிரி அப்படின்ட்டு. சம்பத்கிரிநாதர், இந்த நரசிம்மருடைய பேர் வந்து சம்பத்கிரிநாதர். வேறு லெவல் வியூங்க, ஏன் பாருங்க அட்டகாசம். நம்ம கீழே பார்த்தத விட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வெறித்தனமான வியூ, இங்கே பாருங்கள். சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய அழகு. இதுதான் பெருமாளுடைய சன்னதிக்கு போகிற வழி, லாக்கில் தான் இருக்குது. இங்கே வந்து கருடன் இருக்காரு, தெரியுதா? இது ஆ, ஓகே, தெரியுது. இதை தவிர அங்கிட்டும் ஏதோ கோயில் இருக்குது. குரங்குகள் மேலே நிறையவே இருக்குது, பார்த்தாலே தெரியுது. நம்மளே தான் பார்த்துட்ருக்கு. நம்ம இது பண்ண போகிறது இல்லை, அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறத சரி. இங்கே ஒரு ஏதோ பழைய ஒரு கல் மண்டபமாக இருக்குது. இந்த இதை பாருங்கள், எக்கச்சக்கமான குரங்குகள் இங்கே தாங்க இருக்குது, பார்த்தாலே தெரியுது. எல்லாம் ஃபேமிலியாக இருக்காங்க போல இருக்கு. நம்ம இப்படி கீழே போவோம், ஒரு 10 நிமிஷம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி கீழே போகலாம். நம்ம தான் பொருள் கொண்டு தரப்போன்னு சொல்லிட்டு செக் பண்ணுது. நம்ம தான் பேக் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சுங்க. எத்தனை குரங்கு இருக்குது, நிறையா இருக்குது. இருக்கிற எல்லா குரங்குமே மேலே தான் இருக்குது. நம்ம எதுவும் கொண்டு வரலன்னு சொன்னோன்னே அதுவே வந்துட்டு ஜெகா வாங்கி போச்சு. இவன் ஒன்றும் இருக்காதுரா அப்படின்ட்டு, பேக் உள்ள ஒன்றும் இல்லை, ஆனால் கேமராவே பார்த்துட்டு இருந்துச்சு பிடிக்கிற மண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வியூ பாருங்கள், கோவிலோட மொத்த வியூ. அவன் பாருங்களே, அது ஃபுல்லாகவே ஹில்லு தான். வீடியோவில் தெரியுமான்னு தெரில, ஆனால் சரியான ஹில்லுங்க. இங்கேருந்து எல்லாமே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நிறையா இந்த மாதிரி ஹில்ஸுக்கு வந்து போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இறங்கலாம். ஓகே, பாய்.